நல்ல பேய். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ராதே அப்படிங்கிற விவசாயி இருந்தான். அவனுடைய வயல்ல எப்பவுமே சரியான விளைச்சல் வந்ததில்ல. கடவுளே, நம்மளுடைய வறுமை எப்பதான் போகும்? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா வீட்டுல, ஆனா அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் கூட இல்ல. கவலைப்படாத, கடவுள் இருக்கிறான், அவன் கைவிடவே மாட்டான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே போனான். நிறைய நேரம் நிறைய கஷ்டப்பட்டாலும் அவன் கையில கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும். ரொம்ப கவலையா இருந்த அவன் ஆத்துக்கு பக்கத்துல போய் உக்காந்தான். கடவுளே, இனிமே நீதான் காப்பாத்தணும். ஒருவேளை என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கலன்னா நான் உயிரோட ஏன் இருக்கணும்? என்னோட நிலத்துல நல்ல விளைச்சல் வரணும், அதுக்கு உதவி பண்ணு கடவுளே. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இருட்டாயிடுச்சு. அப்போ ராதையோட ஃப்ரெண்டு மோகன் அந்த வழியா போகும்போது ராதே அங்க உட்கார்ந்திருந்தத பார்த்தான். அதுக்கப்புறம் குரல் கொடுத்தான். அட ராதே, இருட்டாக போகுது, வீட்டுக்கு போகலையா? என்ன மறந்துட்டியோ? இந்த ஆத்துல ஒரு பேய் இருக்கு. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. போதம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ போ, நான் பின்னாடியே வரேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல பேய் இருந்துச்சு. அது இவங்க ரெண்டு பேரும் பேசினத கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அது ராதே எதிரில வந்து சொல்லுச்சு. என்னன்னு வேறவங்களு மாதிரியா நீயும் பூதத்தை பார்த்து பயப்பட மாட்டியா? உயிர் மேல ஆசை இல்லையா? இல்ல, எனக்கு வாழ்றதுக்கு விருப்பமே இல்ல. ராதே அவனுடைய கவலைய அந்த பூதத்துக்கிட்ட சொன்னான். கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த விதைய உன்னோட நிலத்துல போடு. அப்படியே இந்த கயிறையும் உன்னோட மகளுக்கு கட்டிவிடு. இன்னொரு விஷயம், என்னை பத்தி யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது. சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் பண்றேன். கொஞ்ச நாள்ல அவனுடைய வயலும் நல்ல வேலைய ஆரம்பிச்சது. அந்த ஊர்லயே அவனுடைய வயல் தான் நிறைய விளைச்சல கொடுத்துச்சு. அதுல வந்த பணத்தை வச்சு பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணத்தை செஞ்சு வச்சான். இததான் சொல்லுவாங்க, கடவுள் எப்பவுமே ஏழைங்களை கைவிடவே மாட்டாரு. வந்துட்டயா, உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க கொடுத்த விதையால என்னோட நிலம் தங்கம் போல மின்னுது. விளைச்சல் எல்லாம் நல்லபடியா வந்துச்சு. என்னோட பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆயிருச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் உன்னோட உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் வந்த பரிசு. நீங்க சொன்னது சரிதான், கடவுள் நம்ம எப்பவுமே கைவிட மாட்டான். மகளே, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். போலாம்ப்பா. மகளே, இந்த மரத்துக்கிட்ட தான் நீ ஓடி ஆடி வளர்ந்த. இப்போ இந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிப்பா. பூதத்துக்கு புரிஞ்சு போச்சு, அத பத்தி அவன் யார்கிட்டயும் சொல்லலன்னு. ஆனா அந்த பூதத்துக்கு நன்றி அப்புறம் மரியாதையை கொடுத்தா அவனுடைய மகள் மூலமா. ஏன்னா அது ஒரு பூதம் இல்ல, அது ஒரு நல்ல பூதம். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!